விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற பள்ளி தெய்வான சுப்பிரமணிய முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டு தோறும் பங்குனி உத்தர விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்னைக்கு பங்குனி உத்தர விழாவினை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான பங்குனி உத்தர விழாவிற்கு கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 7 நாட்களுக்கு மேலாக கோவிலில் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு சாமி அலங்காரம் செய்யப்பட்டு தினந்தோறும் வீதிகளாக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பங்குனி உத்தர விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டத்தை வந்து நடைபெற்றது. அதிகாலை 6 மணிக்கே தொடங்கிய இந்த தேரோட்டமானது விநாயகர் தேர் வந்து கோயிலின் வாயிலுக்கு தொடங்கப்பட்டு அதன் பின்பு மலை முழுவதுமாக சுற்றி வந்து மீண்டும் அந்த கோயில் வாயில் முடிவுற்றது. அதே போன்று பள்ளி தெய்வானை சுப்பிரமணிய முருகன் அடங்கிய இந்த 2வது தேரானது கோயில் வாயில் தொடங்கியது. இந்த கோயில் வாயில் தொடங்கிய இந்த தேரினை செஞ்சி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் மற்றும் மயிலம் பொம்மபுர ஆதினம் சோழன பாலசோமர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து அரோகரா கோஷமிட்டு இந்த தேரினை வடம் பிடித்து இருந்தனர். தேரினை முன்னிட்டு இன்று சாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் பொருத்தப்பட்டு சாமி முருகப்பெருமான் காட்சி அளித்துள்ளார். இதனை பக்தர்கள் தொடர்ந்து சன்னதியில் சாமி தரிசனம் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாம பவுனி உத்தரோட முதலமைச்சர் முன் பக்தர்கள் பால்காவடி மற்றும் மொட்டையடித்து தங்களோட நேர்த்திக்கான செலுத்தி வருகிற நிலையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த தேரோட்டம் எடுத்து பாதுகாப்பு ஈடுபட்டு வந்திருக்காங்க. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.